கின் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் 2024 ராசி பலன்களை பார்க்கலாம். 2024 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு 2024 ரொம்ப விசேஷமா நல்லாவே இருக்கும். ஏனென்றால் குரு பகவான் ராசியில் இருக்கிறார். சனி பகவான் 11வது பாவத்தில் லாபம் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்கிறார், நல்லதே செய்வார். ராகு பகவான் கொஞ்சம் செலவு செய்வார். மேஷ ராசியில் இருக்கிறவர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பெரிய விசேஷமான லாபம். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவி, நல்ல பதவி, வருமானம் உள்ள பதவி, பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு, அதாவது நீங்கள் நாட்டில் வியாபாரம் செய்யினாலும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது. சில பேருக்கு வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் உங்களை பயமுறுத்தியிருப்பாங்க, ராசியில் குரு இருக்குது, 12வது பாவத்துக்கு அதிபதி, உங்களுக்கு வீணான செலவெல்லாம் ஏற்படும் என்று. பயப்பட வேண்டாம். ஏனென்றால் குரு பகவான் ராசியில் இருந்தால் லாபம், பல கஷ்டங்கள் நீக்குவார் என்று சொல்வேன். ஏனென்றால் அவர் பார்க்குற இடம் வந்து 5வது பாவத்தை பார்க்குறார், 7வது பாவத்தை பார்க்குறார், 9வது பாவத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு தர்ம காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். அதனால் குடும்பத்தில் நன்மையே நடக்கும் என்று சொல்லலாம். படிக்கிற வாரிசுகள், ஆண் பெண் யார் இருந்தாலும், அவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம். வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு வந்து நல்ல பதவி கிடைக்கும், பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ராகுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். தினமும் துர்கை ஆலயம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும், துர்கையை பூஜை செய்ய வேண்டும். அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றி அங்கு சிவப்பு மலர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். ரிஷப ராசிக்கு சனி பகவான் 10வது இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் 10வது இடத்தில் இருக்கும் பொழுது சில நேரம் கடுமையாக ஒழிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். குரு பகவான் 12வது பாவத்தில் இருக்கிறார். 12வது பாவத்தில் குரு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மனதில் பயம் இருக்கும். என்ன செய்யலாம், செய்ய முடியாமா, செய்ய முடியாதா, என்ன ஏதாவது நடக்குமா, அந்த பயத்தினால் வயிற்றில் பித்தம் உருவாகும். அந்த பித்தத்தினால் அடிக்கடிக்கு நீங்கள் பல வைத்தியரை பார்ப்பீங்க, டாக்டரை பார்ப்பீங்க, சுப செலவுகள் நடக்கும், யாத்திரை நடக்கும். அடிக்கடிக்கு இங்கேயும் அங்கேயும் செல்ல வேண்டிய வேலை இருக்கும். ராகு பகவான் நன்மை செய்வார். 11வது பாவத்தில் இருக்கிறார், லாபத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். 5வது பாவத்தில் கேத்து, வாரிசுடைய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயப்படாமல் ரிஷப ராசிக்காரர்கள் இருந்தால் இவர்களுக்கு இந்த 2024 நன்மையே செய்யும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு வந்து அலைச்சல் உடன் ஒரு வேலையை கொடுப்பாங்க, அந்த வேலையை முடிக்கிறதுல அலைச்சல் அதிகமாக இருக்கும், இங்கேயும் அங்கேயும் செல்ல வேண்டிய வேலை அதிகமாக இருக்கும். அதனால் மனக்குழப்பம் இருக்கும். சில நேரம் சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிட முடியாத நிலைமை இருக்கும். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த காலம் அலைச்சல் உடன் காலம். உங்கள் லாக்கருடைய கீயை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் பேப்பரெல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். லோக்கல் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சுமாராகவே இருக்கும். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம், ஆனாலும் இரவில் ரொம்ப நேரம் படிக்கக்கூடாது. இரவில் அதிகமாக படித்தால் வயிற்று சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு பூமி கிரயம், அதாவது பூமி வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, செலவு பண்ணுறதோ, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் குருவாகும். அதில் சிக்கலும் இருக்கும் என்று சொல்லலாம். பாருங்கள், ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாரானவர்கள். ஆனாலும் நேரம் காலங்கள், அதுவும் விசேஷமாக மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் குரு பகவான் ராசியில் வர்றாரு, அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு விசேஷமாக நன்மையே நடக்கும்.
இந்த 4 மாசம் ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் நீங்கள் உங்களை கவனித்து எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காலம். என்ன பரிகாரம் செய்தால் கஷ்டங்கள் தீரும். பாருங்கள், தினமும் அரச மரம், தினமும் சொல்லும் பொழுது திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். வியாழக்கிழமை வாழைமரம் அல்லது அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அது ரெண்டும் இல்லை என்றால் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று அங்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2024 ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாகவும் வாழலாம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக கடன் இருந்திருக்கு. அந்த கடன்லேருந்து இப்பொழுது இவர்கள் நிதானமாக கடன்லேருந்து வெளியே வருவாங்க. ஏனென்றால் சனி பகவானும் குரு பகவானுடைய நிலைமை ரொம்ப பிரமாதமாக இருக்கின்றது. ரெண்டு பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வியாபாரியாக இருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க பல பேர் வந்து நீ பண்ணுப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வருவாங்க. சில பேருக்கு பூமி மாறும், அதாவது வீடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது உங்களுக்கு நன்மையே செய்யும் என்று சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2024 பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கோபம் செய்யாமல் சாந்தமாக இருந்து உங்களுக்கு நீங்கள் அவருக்கு கடன் கொடுக்கணுன்னா கை எடுத்து கும்பிட்டு ஐயா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள், கடன் கண்டிப்பாக குறையும். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால், உள்நாட்டு வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் வரும். ஏனென்றால் வெளிநாட்டிலே உங்கள் ப்ராடக்டுடைய பாராட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்களா, ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது என்று சொல்லலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பாராட்டுவாங்க, பரவாயில்ல கஷ்ட காலத்திலே இவர் வந்து நல்லா உழைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிற வாரிசுகள் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும், ரிசல்ட் நல்லா வரும். ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ஜோசி சொல்லிட்டார், அதனால் தூங்கி நிற்காதீங்க, நல்லா கவனித்து படிக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவி இருக்கின்றது, அந்த பதவியினால் உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கின்றது என்று சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடை மாற்று போகும் பொழுது அதில் ஏதாவது வாஸ்து குறை இருக்கா, அது மாதிரி கொஞ்சம் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். வாஸ்து குறை இருந்தால் கொஞ்சம் கவனித்து நல்ல வீடாக பார்த்துட்டு போங்க. இந்த 2024 கொஞ்சம் ராகுவுடைய பிரச்சனை இருக்கின்றது, அதனால் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்ன நம்ம கடன் வாங்கிட்டு இல்லையா, அந்த கடன்லேருந்து பயத்தினால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். என்ன செய்ய வேண்டும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 9 தடவை சுற்றி விட்டு வர வேண்டும். தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும், அல்லது சனிக்கிழமை சாயந்தரம் சுந்தரகாண்டம் படிங்க. இந்த மாதிரி செய்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 ரொம்ப விசேஷமாக சந்தோஷமாக இருக்கும். நன்றி. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். அஷ்டம சனி இருக்குது, ரொம்ப அலைச்சல் இருக்கும், பயப்படாதீங்க. பல பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க, ஆனால் குரு பகவான் பத்தில் இருக்கிறார், உங்களுக்கு நல்ல நிலைமையை கொடுப்பார். ராகு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார், அதனால் தைரியம் உருவாக்கும். திடீர்னு பண வருமானம் வந்து சேரும், செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் பண்ணுறேன் நான் வர்றேன் மாட்டிக்கொள்ளாதீர்கள். தேவை இருக்கிற மாத்திரம் உங்களால் முடிகிற வரைக்கும் உங்கள் வேலையை நான் செய்கிறேன்னு மாத்திரம் சொல்லுங்கள் தவிர எல்லாருக்கிட்டேயும் நான் இதை செய்கிறேன் நீங்கள் வாங்க நான் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அஷ்டம சனி உங்களுக்கு வயசு 20-35 இருந்தால் கண்டிப்பாக வீடு மாற வேண்டிய நிலைமை உருவாகும். வீட்டில் சிறிய சிறிய சண்டைகள்
இருக்கும். குரு பகவான் பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பத்து பேர்கிட்ட வியாபாரியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேர் தான் உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க. நூறு பேர்கிட்ட போகிறீங்கன்னா இருபது பேர் தான் உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க. அரசியல்வாதியாக இருந்தால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்கள் பேர் புகழுக்காக நீங்கள் ரொம்ப வேர்வை சிந்த வேண்டிய நிலைமை இருக்கும் என்று சொல்லலாம். ஆனாலும் ராகு பகவானுடைய நிலைமை நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய லாபம் வந்து ஏற்படும் என்று சொல்லலாம். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம். ஆனால் நீங்கள் ஏதாவது போகும்போது ஏதாவது பொருள்கள் எடுத்து போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக கவனித்து எடுத்து போகணும், ஏன்னா அது திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய வாரிசினால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் இந்த வருஷம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் அலைச்சலாக இருப்பார்கள், அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள், ஆண் பெண் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வேலை என்னென்னா, நேரத்தோட நேரம் பத்து மணிக்கு போகணுன்னா ஒம்பதரை மணிக்கு அங்கே போய் சேருங்க, இல்லைன்னா பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். எட்டில் இருக்கிற சனி கான்ட்ரவர்சி உருவாகும், அதனால் கொஞ்சம் டைம் கீப் அப் பண்ணுங்கள், கம்மியாக பேசுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் பகவான் சிவனுக்கு பூஜை அபிஷேகம் பண்ணுங்கள், அல்லது ஓம் சோம் சோமாய நமக அல்லது நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு போயிங்க, ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஒம்பது தடவை சுற்றி வாங்க, இல்லைன்னா அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்றுங்க. 2024 சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். சிம்ம ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார், ஆனால் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார், அதனால் தெய்வ தீர்த்த யாத்திரை நடக்கும். அதாவது கோயில் போவீங்க, புண்ணியஸ்தலத்துக்கு போவீங்க, கங்கை ஆறு போகிறதோ குளத்தில் போய் குளிக்கிறதோ உங்கள் குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் என்ன செய்வார் என்று சொல்லும் பொழுது, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, அந்த மாதிரி பல சனி இருக்குது. ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற சனி நாலாம் பாவத்தை பார்க்கறது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அம்மாவுக்கு ஏதாவதுன்னா நல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. வாய்வு தொல்லை அதிகமாகும் உங்களுக்கு. நேரத்தோட நேரம் சாப்பிடுது, ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடை சாப்பிடக்கூடாது. ஏழாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுடைய தொடர்பு உருவாகும். அந்த தொடர்புனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுற பேட்டர்ன் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அவங்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க, சார் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கவனித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றிங்கன்னா 2024 ரொம்ப விசேஷமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த காலம் விசேஷமான காலம். வாழ்க்கையில் பல முன்னேற்றமான பாதைகளுடைய வழி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஆனால் சனி நாளில் இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கான்ட்ரவர்சி, கொஞ்சம் டைம் அதிகமாக லோட் ஆகும். ஒம்பது மணி வரைக்கும் செய்ய வேண்டியது இருக்கும், சில நேரம் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும், சில நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகும், வீட்டுக்கு வர நேரம் கொஞ்சம் லேட் ஆகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவி இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர்கள் சில வேலையை தப்பாக செய்வார்கள். ஏனென்றால் ராகு கேத்துவுடைய பொசிஷன் 2-8 இருக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற தப்புனால் உங்களுக்கு மனக்குழப்பமோ மனக்குழப்பத்தில் பெரிய பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்கொள்வீர்கள் என்று சொல்லலாம். பாருங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் துர்கா சாலிசா தினமும் படிக்க வேண்டும், அல்லது துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும், அல்லது குஞ்சிக்கா ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கின்றது, அதை படிக்கணும். எல்லாமே முடியலீங்க ஒன்றுமே என்னால் அப்படின்னு சொல்லும் பொழுது யூடியூப்பில் போட்டு கேட்கலாம், அதுவும் முடியலீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்கும், சிவன் ஆலயத்தில் துர்கா இருக்கும், துர்கைக்கு சிவப்பு மலர் வைத்து தினமும் பூஜை செய்யுங்க. தினமும் முடியலை என்ன செய்யறது, வெள்ளிக்கிழமை இரவில் போய் அங்கே ஒரு தீபம் ஏற்றி சாந்தமாக பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால்
2024ல விசேஷ லாபத்துடன் சந்தோஷத்துடன் வாழ்க்கையை வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். சனி பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய விரோதிகள் எல்லாமே குறையிறார்கள், விரோதி கம்மியாகும், நோய் நொடிகள் குறையும். ராசியில் கேத்து இருக்கார், மனக்குழப்பம், காலை ஏஞ்ச உடனே டப்புன்னு பெட்டை விடாதீங்க, ஒரு நிமிஷம் அங்கே உட்கார்ந்துட்டு உங்களுடைய தெய்வம் என்ன இருக்கோ அதை மனசால் வேண்டிக் கொள்ளுங்கள், அல்லது விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். கேத்து ராசியில் இருக்கின்றது. குரு பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார். பணம் வராது என்று எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. குருவுடைய பார்வை இரண்டாம் பாவத்துக்கு இருக்கின்றது, அதனால் உங்களுக்கு தேவையுள்ள பணம் கண்டிப்பாக வரும் என்று சொல்வேன். கன்னியா ராசிக்காரர்கள் சில நேரம் பயந்த சுபாவத்துடைய குழப்பவாதிகள், அந்த குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ராசியில் கேத்து இருக்கும் பொழுது மனிதன் காலை ஏச்சு உடனே பல சிந்தனைகளை செய்வார்கள், அந்த சிந்தனை தான் அந்த நாளுக்கு நல்லதையும் கெட்டதையும் உருவாக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு தேவையுள்ள பணம் இன்றைக்கி 100,000னா 100,000 தான் வரும், 150,000 வராது. விரோதிகள் கம்மியாகும், நோய் நொடி குறையும், வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு பேர் புகழ் இருக்கும், பண வசதி வரும், லாபம் கம்மியாக வரும். நீங்கள் படிக்கிறீங்க, ஆண் பெண் சின்னவங்க டிகிரி ஹோல்டர் யார் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் காலை சீக்கிரம் ஏந்திருக்கணும், தூங்கக்கூடாது. புதனுக்கு வந்து சோம்பேறி தனம் வந்தால் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க, அந்த தூக்கத்துலேருந்து வெளியே ஓடையாரணும். வேலைக்கு சென்ற ஆண் பெண் யார் யார் வேலைக்கு போகிறீங்களோ உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் பயப்படாமல் போங்க, என்ன நடக்கும், ஏதாவது திட்டுவாங்களா, ஏதாவது லேட் ஆகிடுமா, அந்த மாதிரி எல்லாம் அந்த சிந்தனை யோசனை எல்லாம் கம்மியாக செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த டெஸ்டினேஷனை கரெக்டாக க்ராஸ் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும், பேர் புகழ் இருக்கும். வேலையில் வந்து மாற்றங்கள் வரும், உங்கள் இந்த வேலையில் இருக்கிற விரோதிகள் உங்களுக்கு பற்றி உங்களை பற்றி யாரும் என்னென்ன சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஓடிடுவாங்க அந்த இடத்துலேருந்து, பயப்படாதீர்கள். அரசியல்வாதிக்கு நல்ல காலம், புகழ் இருக்கும், விரோதிகள் குறைவார்கள், பணம் வந்து சேரும், ஆனாலும் மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம் பரிகாரம்? விநாயகர் பூஜை பண்ணணும், தினமும் விநாயகர் பூஜை பண்ண பண்ண கன்னியா ராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறும். விநாயகர் பூஜை எப்படி பண்ணுறது? ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும். இல்லைன்னா விநாயகர் கோயில் போயிட்டு அங்கே பூஜை செய்யணும். உங்களால் என்ன முடியுதோ அதை எடுத்து போய் விநாயகரை பூஜை பண்ணுங்கள். தினமும் பண்ண முடியல, அப்போது புதன்கிழமை கண்டிப்பாக விநாயகர் ஆலயம் சென்று அங்கு பூஜை செய்து வாருங்கள். இந்த 2024 உங்களுக்கு விசேஷ லாபத்தையும் நல்ல பண வருமானத்தையும் கொடுக்கும். வணக்கம். துலா ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார், சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கார், ராகு கேத்துவும் நல்லா இருக்குது. விரோதிகள் குறைவார்கள், பேர் புகழ் இருக்கும், பெரிய பெரிய வேலை கிடைக்கும், பேர் புகழ் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை லாபத்துக்கும் இருக்குது, ராசிக்கும் இருக்குது, அதனால் பேர் புகழ் விசேஷமாக இருக்கும், நல்ல நிலைமை இருக்கும். வியாபாரிகளுக்கு நாட்டிலோ வெளிநாட்டிலோ எந்த மாதிரி வியாபாரம் செய்தாலும் அதில் நல்ல நிலைமை, நல்ல லாபம் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்றவர்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில் உருவாகும் என்று சொல்லலாம். ஆண் பெண் யார் இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்குது என்று சொல்லலாம். விரோதிகள் குறைவார்கள், ஏனென்றால் ராகு பகவானுடைய நிலைமையினால் விரோதிகள் அப்படியே குறைஞ்சிடுவாங்க. விரோதிகள் உங்கள் எதிர்க்க பேச முடியாத நிலைமை இருக்கும் என்று சொல்லலாம். சில பேர் வீட்டில் புது புது பொருள்களை வாங்குவார்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் பெரிய பதவி இருக்குது,
பேர் புகழ் இருக்குது, பணம் வருமானம் இருக்குது, நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு பல பேர் பாராட்டாகணும். ஐயோ நல்லா பேசுகிறாரு ஐயா, இவர் நல்லது செஞ்சாரு என்று சொல்வார்கள். விரோதிகள் உங்களிலேருந்து ரொம்ப தொழுவாக ஓடி விடுவார்கள் என்று சொல்லலாம். விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்லலாம். நீங்கள் படிக்கிற ஆண் பெண் யார் இருந்தாலும், என்ன டிகிரியிலேருந்து கிளாஸ் ஒன்லேருந்து எல்லோருக்கும் இந்த காலம் விசேஷமான நல்ல காலம் என்று சொல்ல, நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஐயா நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல உடனே வீட்டில் தூங்காதீங்க. 12 கேத்து இருக்குது, தூக்கத்தில் பிரச்சனை உருவாகலாம். அதனால் தூங்குங்க, நல்லா தூங்குங்க, டைமோட டைம் தூங்க, காலைல சீக்கிரம் ஏஞ்சிட்டு நல்லா படிங்க, பேர் புகழ் இருக்கும். வீட்டில் மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது டாய்லெட் பாத்ரூம் ஒடிக்காதீங்க. உங்களுக்கு வயசு 48 கீழே இருந்தால் டாய்லெட் பாத்ரூம் ஒடிக்கக்கூடாது என்று சொல்லுவேன். 48 மேலே இருக்குது, அப்போது நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் மாற்றுறதோ வீடை மாற்றுறதோ எல்லாமே செய்யலாம். அல்லது வயிற்று சம்பந்தமான பிரச்சனை உருவாகும் என்று சொல்லலாம். நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், 5 சனி இருக்கும் பொழுது வாரிசுனால் பிரச்சனையோ வாரிசுகள்னால் பயம் இருக்கும் என்று சொல்லலாம். அதனால் பகவான் சிவனின் பூஜை செய்யுங்க, துர்கை பிரீத்தி செய்யுங்க, அல்லது அரச மரம் அல்லது ஆல மரத்துக்கு கீழே வியாழக்கிழமை ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த 2024 உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக லாபத்தையே கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். 4 பாவத்தில் சனி இருக்குது, இது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. 6 பாவத்தில் குரு பகவான் இருக்குது பாருங்கள். 6 பாவத்தில் குரு இருக்கும் பொழுது விரோதிகள் குறைவார்கள், நோய் நொடி குறையும் என்று சொல்லுவேன். ராகு கேத்துவும் நல்லா இருக்கார், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், கவனிக்க வேண்டிய விஷயம், 4 பாவத்தில் சனி இருக்கும் பொழுது கிணறு வத்திடும், காஞ்சிடும் அப்படின்வாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வர ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானம் ஒரு இடத்துல குறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கிணறு தோண்ட வேண்டிய நிலைமை இருக்குது. அதாவது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதோ, ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு மாற்றுறதோ, அல்லது உங்கள் ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணுற வேலை இந்த காலத்தில் உருவாகும், ஆரம்பிக்கும் என்று சொல்லலாம். அதனால் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வைர வியாபாரம் பண்ணுறீங்க, புஷ்பராக வியாபாரம் பண்ணுவீங்க. நீங்கள் கல் வியாபாரம் செய்கிறது, ஜல்லி வியாபாரம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில். அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு 6 இருக்குது, எந்த சொந்தக்கார வீட்டில் போகும் பொழுதும் அந்த எந்த விசேஷம் இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அங்கே அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அங்கே இந்த ஓடியே வந்துடணும். அங்கே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் செய்யாத வேலைக்கு உங்கள் பேரை கெடுத்து விடுவாங்க. அவர் தான்ப்பா சொன்னார், அதனால தான் இந்த வேலை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த நல்லது கெட்டது போனாலும் கம்மியாக பேசி அங்கேருந்து வர வேண்டும். வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அதை கவனித்து நீங்களே போய் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. யாரையும் நம்பி வியாபாரம் செய்ய வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும், நண்பர்கள் சரியாக வேலை செய்ய மாட்டார்கள், அதனால் மனக்குழப்பம் இருக்கும் என்று சொல்லலாம். படிக்கிற வாரிஸ்கள் எந்த டிகிரி, ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து எம்ஏபிஏடி பிஹெச்டி டாக்டர் வரைக்கும் எந்த டிகிரி படித்தாலும், நீங்கள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஏச்சிட்டு படித்தாதான் உங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம், ஆனால் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் உங்கள் பாஸ்கிட்டையும் உங்கள் கீழே சபார்டினேட் கிட்ட கம்மியாக பேசுங்க. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள். 4 சனி இருக்கும் பொழுது பகவான் சூரியன், பகவான் சிவன், ஆஞ்சநேயர் இவருடைய பூஜை செய்யணும். பகவான் சூரியனுக்கு தினமும் தண்ணி விட வேண்டும், பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும்.
உங்களால் முடிஞ்ச நாள், அதாவது உங்களுக்கு எப்பப்போ முடியுதோ அப்போது அரச மரத்துக்கு தண்ணி விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை விடாதீர்கள். சனிக்கிழமை சுந்தரகாண்டம் சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் படிக்கணும். படிக்க முடியலைன்னா கேளுங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் 2024 உங்களுக்கு பெரிய லாபத்தையும் பேரும் புகழும் கொடுக்கும். தனுச ராசிக்கு 2024 எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார், 5ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார். என்னென்ன நினைச்சிங்களோ அதெல்லாம் முடிச்சிடுவீங்க, தைரியமாக முடிப்பீங்க. நல்ல பண வருமானம் வரும், பேர் புகழ் இருக்கும். உங்கள் வாரிசினால், அவர்கள் செய்கிற கர்மத்தினால், அவர் வாங்குகிற டிகிரி பேர் புகழ் உங்களுக்கு வந்து பாராட்டெல்லாம் வந்து சேரும். உங்கள் வாரிசுகள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வீடு வாங்கணும் என்று நினைத்த தனுச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வீடு அமையும் என்று சொல்லலாம். நாட்டில் வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபம், விசேஷமான லாபம் என்று சொல்லலாம். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல டிகிரி, நல்ல டிகிரி, நல்ல டிகிரியில் நல்ல பர்சன்டேஜ் நல்லா வாங்குவீங்க படிப்பில். அதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பெரிய பதவி காத்து கொண்டு இருக்கின்றது, நல்ல பதவி இருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி இருக்கும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தெய்வ தீர்த்த யாத்திரை நடக்கும், கோயில் போகிறது தீர்த்தத்துக்கு போகிறது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நோய் நொடி குறையும் என்று சொல்லலாம், மன கஷ்டங்கள் குறையும் என்று சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு ராகு கேத்துவோடைய பொசிஷன் சரியில்லை. அதனால் உங்கள் லாக்கர்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்லேயும் நகை நட்டு வைக்கிற அந்த அல்மாரியுடைய சாவி எல்லாம் பார்த்து கொண்டு நல்ல இடத்துல வைக்கணும். அதனால் குச்ச பிரச்சனை உருவாகும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சில் சில நேரம் ஊருக்கும் போது உங்கள் வாரிசுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. வியாழக்கிழமை பசுவுக்கு வந்து வாழைப்பழமோ வெல்லமோ கொடுங்க. அதுக்கப்புறம் துர்கை பிரீத்தி பண்ணுங்கள், துர்கா சாலிசா படுங்க, இல்லைன்னா துர்கை கோயில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போயிட்டு வாங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போயிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 விசேஷ லாபத்துடன் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லலாம். மகர ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். சனி பகவான் பாதத்தில் இருக்கிறார், சனி பகவான் இறங்குறார், 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். ராகுவின் நிலைமை நல்ல இடத்துல இருக்குது, அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கேயாவது குளிக்கிறதுக்கு போகிறீங்க, கோயில் கோலத்தில் ஆற்றுல குளிக்கும் பொழுது கொஞ்சம் கவனிக்கணும். அல்லது காலில் சிறிய அடிப்படும், விபத்து நடக்கும். இப்போ வீட்லேயே பாத்ரூமில் குளிச்சுட்டு சரசரன்லாம் ஓடாதீங்க. அல்லது காலில் ஏன்னா பாத சனியாக இருக்குது, கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும். பண வருமானம் வரும். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது, 7 நாள் சனி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பண குறைச்சல் இருக்காது. மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் மாறுறாரு, அதனால் உங்களுக்கு நல்ல விசேஷமாக லாபம் இருக்கும், பண வருமானம் இருக்கும், பேர் புகழ் இருக்கும். உங்கள் வீட்டில் சுப காரியம் எல்லாம் நடக்கும். திருமணம் 6 வயசில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், அலைச்சலுடன் நல்ல காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிக்கு இப்பொழுது கொடுக்குற பொசிஷன் சீட்டு வேலை கொஞ்சம் ஓட வேண்டிய வேலை இருக்கும். அதாவது அந்த காலத்தில் செருப்பு கிழிஞ்சிடுச்சு அப்படின்வாங்க, அதுதான் பாத சனி. இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய வேலை இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு பேர் புகழ் பண வசதி எல்லாமே ஏற்படும் என்று சொல்லுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்ல வாய்ப்பெல்லாம் உருவாகும். நீங்கள் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து வாங்குகிற பொருள்
டிஸ்பேச்சுக்கு அப்புறம் பணம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்த பிற்பாடு தான் பணம் கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் தான் குழப்பத்தும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உருவாக்குறது. அதனால் டிஸ்பேட்ச் வந்த பிற்பாடு பணம் கொடுக்கணும். அந்த கான்ட்ராக்ட் மாத்திரம் சைன் பண்ணுங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம், ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாக வலிக்கும். 5 மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா வீட்டுக்கு வர்றது 7:30 ஆகும். சில நேரம் வேலை அதிகமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். நீங்கள் படிக்கும் பொழுது சில நேரம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை ஞாபகம் வைக்கிறதுல பிரச்சனை உருவாகும். ஏனென்றால் சனி இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அதோடைய 3வது பார்வை சரியில்லை. அதனால் மனக்குழப்பம், ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? தினமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 4 தடவையாவது சுற்றிட்டு வாங்க. தினமும் போங்க. முடியல, சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயரை 9 தடவை சுற்றிட்டு வாங்க. அல்லது நவகிரக ஆலயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் இந்த 2024 உங்களுக்கு விசேஷ லாபத்தையும் பண வருமானத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். நன்றி. 2024 கும்பராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்க. ஜென்ம சனி, அலைச்சல் அதிகமாக இருக்குது. 3வது பாவத்தில் குரு, தேவையில்லாத பேச்சை பேசுவாங்க, தேவையில்லாதவர்கள் உங்களை பற்றி பேசுவாங்க, உங்களை மட்டம் தட்டுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க, உங்களை வந்து தாழ்த்தி பேசுவாங்க. கொஞ்சம் சாந்தமாக இருங்க. பாருங்கள், ராசியாதிபதி சனி ராசியில் இருக்கும் பொழுது அது ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவ்வளோ பெரிய தொல்லையை கொடுக்காது. தவிர உங்களை வந்து கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிரச்சனையை உருவாக்கும். நீங்கள் கரெக்டான நேரத்தில் போக வேண்டிய நிலைமை எல்லாம் உருவாகும். சீக்கிரம் போக வேண்டிய வேலையெல்லாம் உருவாக்கும். மூலில் குரு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள்லேருந்து சின்ன வாரிசுகள் தம்பிங்க இருந்தாங்கன்னா அந்த தம்பிங்க உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசுவாங்க, அண்ணன் வேலை செய்கிறதில்லை அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கு 15-30 வயசு இருந்ததுன்னா அந்த பையனுக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கும். சில பேருடைய வாரிசுகள் வெளியே படிக்கிறது போவாங்க. வேலைக்கு செல்றவர்கள் உங்களை விட்டு வெளுக வேண்டிய நிலைமை எல்லாம் வரும். டைம் ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் நியர் அண்ட் டியர், அதாவது ரத்த சம்பந்தத்துலேருந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். இது வந்து 4 மாதம்தான். குருவும் மாறாரு 1 மாதம் 1வது தேதிக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக பேச வேண்டும். தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. கான்ட்ரவர்சி வீட்டில் உருவாகினாலும் இந்த காதலேருந்து இந்த காதலுக்குலேருந்து வெளியே விட்டுடுங்க. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நீங்கள் உங்கள் ப்ராடக்டோடைய பில்லிங் சரியாக செய்ய வேண்டும். பில்லாம் இல்லாமல் அனுப்பிச்சிங்கன்னா பிடிச்சிடுவாங்க. ஏன்னா ராகுவும் சரியில்லை, அதனால் பிரச்சனை உருவாகலாம். ஆனால் லாபம் இருக்கும், தேவையுள்ள வருமானம் வரும், தெய்வ யாத்திரை நடக்கும். யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா சாமி அந்த கோயில் போகலாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைலாம் குறையும் என்று சொல்லலாம். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டில் போகும் பொழுது, வெளி மாநிலத்தில் போகும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பல பிரச்சனை குறையும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பதவி இருக்குது, ஆனால் அந்த பதவியில் பல பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு வந்து தாழ்த்தி பேசுகிறதுக்கு பல பேர் உங்கள் கூடயே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க தான் உங்கள் பாஸில் உங்கள் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவர் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறவங்களுக்கு கவனித்து படிக்க வேண்டிய காலம் என்று சொல்வேன். ஆமாம், ரொம்ப கவனித்து படிக்கணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. எழுதுகிற நேரத்தில் மறந்துடுவீங்க, அதனால் பிரச்சனை. வேலைக்கு செல்றவர்களுக்கு எல்லோருக்கும் நல்ல காலம், ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் குழப்பம் உருவாகும். சில பேர் பூமி விக்கிரயம், அதாவது பூமியை விற்கிறதுக்கு பழைய வீடோ பூமி ஏதோ விற்கிறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க. அது 1 மாதத்தில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதில் உங்களுக்கு நல்ல லாபம் தான் இருக்கும் தவிர பிரச்சனைகள் இருக்காது என்று சொல்லலாம். பாருங்கள், என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் என்று சொல்லும் பொழுது தினமும் பகவான் சிவனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரச மரத்துக்கு கீழே சனிக்கிழமை கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும்.
சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு அல்லது ஸ்வீட் பூந்தி வைக்க வேண்டும். இதெல்லாம் முடிக்கல, எங்கள் ஊரில் காக்கா இல்லைன்னு சொல்கிறவர்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 9 தடவை சுற்றி விட்டு வாங்க, அங்கே ஒரு தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் செய்தால் 2024 இருக்கிற சகல பிரச்சனைகள் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். மீனராசிக்கு 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். மீனராசிக்கு 2ம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு தேவை உள்ள சகல பணம் வருமானம் கண்டிப்பாக இருக்கும், வரும் என்று சொல்லலாம். ராசியில் ராகு இருக்கும் பொழுது மனதில் பல சஞ்சலங்கள் இருக்கும், பயம் இருக்கும், இது நடக்குமா நடக்காதா, வேலை நடக்குமா வேலைக்கு போகலாமா, இந்த வியாபாரம் செய்யலாமா, ஏன் 7.5 சனி வந்துடுச்சே நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை கொடுக்குமா, இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும், மனதில் இருக்கும். பல பேர் ஜோசியர்கள் என்னென்னவோ சொல்லிட்டாங்க பாருங்கள். ராசியில் ராகு இருக்கும் பொழுது காலையில் பெட்லேருந்து ஏந்திரிக்கும் பொழுது மனதில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். 7.5 சனி விரயஸ்தான சனியாக இருக்கும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். பல பேர் வீடை மாற்றலாம் என்று நினைப்பார்கள், வியாபாரத்தை மாற்றலாம் என்று நினைப்பார்கள், இதில் வருமானம் இல்லை அந்த வியாபாரத்துக்கு போகலாமா இந்த வியாபாரத்துக்கு போகலாமா என்று நினைப்பார்கள். வேலைக்கு செல்றவர்கள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்த வேலையை விட்டுடலாமா வெளியே வேலைக்கு போகலாமா இந்த மாதிரியெல்லாம் குழப்பத்தில் இருப்பார்கள். நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறீங்க, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகலாமா, அந்த நாட்டிலேருந்து வியாபாரம் வாங்கிட்டு வரலாமா, இந்த மாதிரியெல்லாம் நினைப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் செய்யாதீர்கள், இருக்கிற வியாபாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள், அதில் வர வருமானத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப அலைச்சல் பண்ணாதீர்கள் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அலைச்சல் பண்ணும் பொழுது மே மாதத்தில் குரு பகவான் மாறும் பொழுது சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், நல்ல பதவி இருக்கும், அப்படியே இருக்கிற பதவி இருக்கும், வேலை இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்காது வேலையில். படிக்கிற வாரிசுகளுக்கு இந்த வருஷம் ரிசல்ட் நல்லாவே வரும், ஏன்னா குருவுடைய பார்வை நல்லா இருக்குது, அதனால் அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். பதவியும் இருக்கும் பணமும் இருக்கும், ஆனால் செலவு காத்து கொண்டு இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சனி அலைச்சல் கொடுக்கும். சில பேருக்கு தன்னுடைய வாரிசுகள்னால் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். ராகு தன்னுடைய மனைவி அல்லது பெண் இருந்தால் தன்னுடைய கணவருடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வீணாக விவாதம் செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் இந்த ராகு கேத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது, வீணாக பேசவே கூடாது, அல்லது விவாதம் இருக்கும். பாருங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த 2024 என்று சொல்லும் பொழுது ராசியில் ராகு இருக்குமா. ஈஸியான பரிகாரம் செய்யுங்க. நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அந்த விளக்கு ஏற்றும் போது அதில் 2 லவங்கம் வைங்க. அது எரியுதா இல்லையா என்ன அதெல்லாம் வேணாம், அப்படியே அந்த விளக்கில் 2 லவங்கம் வைங்க. வீட்டில் தென்மேற்கு திசையில் தண்ணீரை வைக்காதீர்கள், தென்மேற்கு திசையில் குப்பையே சேர்க்காதீர்கள், அங்கே தண்ணி பிடித்து வைக்காதீங்க. தென்கிழக்கிலையும் தண்ணீர் பிடித்து வைக்காதீர்கள், தென்கிழக்கில் தேவையில்லாத கல் சாமான் எல்லாமே வைக்காதீர்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா இந்த 2024 மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நேர்களே, இப்பொழுது நீங்கள் 12 ராசியுடைய பலன்களை பார்த்தீர்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்காக நாங்கள் தெய்வ பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.